ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வித் மீ சத்யா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முருங்கை மரத்தோட வளர்ச்சி, அதோட கேர் எல்லாமே தான். அண்ட் அதோடய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா மொரிங்கா ஒலிஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்து இருக்கக்கூடிய சத்துக்களோட அளவு எண்ணிக்கையில் அடங்காததுன்னே சொல்லலாம். அவ்வளோ சத்துக்கள் உள்ள ஒரே கீரை வகை அப்படின்னா அது முருங்கைக்கீரை தாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மரம் தான் இது. ஸோ இதுக்கு வந்து சன்லைட்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைரக்ட் சன்லைட் வேணும். அண்ட் அதோட சாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டியான ஒரு சாயில் ஆர் எனி டைப் ஆஃப் சாயிலும் ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ எல்லா டைப் சாயிலுமே நல்லா வளரக்கூடிய ஒரு மரம் தான் இது. அண்ட் வாட்டரிங் வந்து சின்னதாக இருக்கும்போது மண் வந்து காயாமல், ஐ மீன் காய விடாமல் நீங்கள் வந்து கரெக்டாக ஊற்றிட்டு வரணும். அண்ட் மரம் ஆனதுக்கப்புறம் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி டுவைஸ் ஊற்றினாலும் போதும். அண்டு கம்மிங் டு ஃபர்டிலைசர் வந்து நம்மளோட ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இருக்கு இல்லையா, ஏதாச்சும் தொழு உரமோ அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வாமி காம்போஸ்ட் மண்புழு உரமோ அது போன்ற எதுனாலுமே ஓகே தான். அண்ட் இது பாருங்கள், முருங்கையை வந்து எப்பவுமே ஒடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழியே இருக்குது, குழந்தையை அடித்து வளர்க்கணும் அண்ட் முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும். ஸோ நல்லா வளர்ந்துட்டுருக்க பிளான்ட்டை எதுக்குங்க உடைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. பிகாஸ் நம்ம வந்து ப்ரூனிங் சொல்வோம் இல்லையா. ஸோ இந்த பிளான்ட் வந்து நீட்டாக, ஐ மீன் ஸ்ட்ரைட்டாக ஹைட்டாக வளர்ந்துட்டே போகுது. பட் வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லைன்ற பட்சத்தில் அதோட நுனி இருக்குது இல்லையா, அதை மட்டும் நம்ம லைட்டாக உடைச்சி விட்டோம் அப்படின்னா இது போல் அந்த எட்ஜிலேருந்து நிறைய பக்க கிளைகள் விட்டு நல்லாவே சூப்பராக செழிப்பாக வளரும். ஸோ உங்களோட பிளான்ட் ஒரு ட்ரீயை வந்து நல்லா வளர்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோடய துளிர்களை வந்து சின்ன சின்னதாக முளைக்கும் போதே உடைச்சி விடுறது மூலம் பக்கத்தில் உள்ள 3-4 கிளைகள் கண்டிப்பாக, அதாச்சும் பக்க கிளைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக அதிகமாகவே வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து முருங்கை வந்து நல்ல ஒரு புஷியாகவும் நல்லா செழிப்பாகவும் வளரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதோட டிசீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இலைகள், ரூட்டு, ஸ்டெம், அது மட்டும் இல்லை இந்த காய் இருக்கும் இல்லையா முருங்கைக்காய், அதெல்லாம் வந்து அழுகி போகிறது மட்டும்தான் இதில் டிசீஸ்னு வரக்கூடியது. அண்ட் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா சில பெஸ்ட், அதாச்சும் ஆர்மி வார்ம்ஸ், கட் வார்ம்ஸ், கேட்டபில்லர்ஸ், எஃபிட்ஸ், ஃப்ரூட் ஃப்ளைஸ் அண்ட் டெர்மைட்ஸ் போன்ற பெஸ்ட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அண்ட் இதை வந்து நம்ம முழுமையாகவே தவிர்த்துடலாம் சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸால். அண்ட் இந்த முருங்கை மரத்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருப்பதாக சயின்டிஃபிக்கலி இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த பிளான்ட்டில் உள்ள சீடாக இருக்கட்டும், ஃப்ரூட் பாட்ஸாக இருக்கட்டும், இல்லை லீவ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உணவுப் பொருளாகவே நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அண்ட் இது சாப்பிட்டு வர்றதால இதில் வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து நம்மளோட ஜாயின்ட் பெயினாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட பிளட் சுகர் லெவலாக இருக்கட்டும், ஸோ நம்மளோட தூக்கமின்மையாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் இருக்கிற அந்த லீவ்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் இன் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 feet வரைக்குமே வளரக்கூடிய ஒரு மரமாக சொல்லலாம். அண்ட் நம்ம நினைக்கிற அளவுக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான பிளான்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் இது வந்து தி ஈஸியஸ்ட் மெயின்டைனிங் பிளான்ட் ஆர் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது. இதை நீங்கள் போத் டெரேஸ் கார்டனாக இருக்கட்டும், தொட்டியாக இருக்கட்டும், இல்லை வெளியில் லேண்ட்லேயா இருக்கட்டும், எங்கே வேணால் வச்சு வளர்க்கலாம். அண்ட் ப்ரூனிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஆஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் நான் வந்து உடச்சி விட்டேன். அண்ட் அது எவ்வளோ திக்காக எப்படி ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ உடச்சி விட்ட இடத்துலேருந்து 2-3 ஸ்டெம்ஸ், அதாச்சும் சைடில் இருக்க லீஃபி நான் உடச்சி விட்டுருக்கேன், ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்டெம் போயிருக்கு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி பக்க கிளைகள் நிறைய வர்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே அந்த இடம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பாருங்கள், அதே இடத்துலேருந்து 2-3 ஸ்டெம்மாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெம் இருந்துச்சு, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2-3 ஸ்டெம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ எந்த டைமில் ப்ரூன் பண்ணணும் அது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ எப்போவுமே பிளான்ட் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதோட நுனி இலைகள், அதாச்சும் நுனியில் உள்ள ஒரு 2 கொத்தான இலைகளை வந்து நீங்கள் கிள்ளி விடணும். ஸோ அப்படி கிள்ளி விடுறது மூலம் வளரத்துக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் சைடில் உள்ள நோட்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சி அதே நோட்லேருந்து நமக்கு 2-3 பிரான்ச்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஈக்குவலாக வளர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி வளர்க்கும் பொழுது தான் நம்மளோட மரம் ரொம்ப அடர்த்தியாகவும் ரொம்பவே ஒரு அசுர வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி வளரும். அது மட்டும் இல்லை, கொடி முருங்கை
அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாகவே வளர்ந்தால் மட்டும்தான் காய் வந்து நமக்கு நிறைய கொடுக்கும், நிறைய நம்ம ஹார்வெஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பிளான்ட்டை வந்து நம்ம ஷார்ட்டாகவே வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நிறைய காய் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம மரத்தை ரொம்ப ஹைட்டாக வளர விட்டுட்டோம் அப்படின்னா அதோடய வளர்ச்சி வந்து மேலே நோக்கி போயிட்டுருக்குமே தவிர பூவோ காயோ கனியோ கொடுக்காது. ஸோ அதனால் நமக்கு காய் வேணும், நம்ம நிறைய அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரூனிங் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் எஸ்பெஷலி இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரூன் பண்ணால் மட்டும்தான் பக்க கிளைகள் வைக்கும். ஸோ தட் நிறைய பூக்களும் வைக்கும் அண்ட் நிறைய காயும் காய்ச்சி நமக்கு நல்ல ஒரு ஈல்டும் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மொரிங்கா ஆலிஃபெரா. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து சீட்ஸ்லேருந்தும் வளர்க்கலாம், இல்லை நர்சரியிலேருந்து ஒரு சின்ன பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்தும் வளர்க்கலாம். அண்ட் இது நீங்கள் வந்து டெரேஸ் கார்டனில் ஒரு க்ரோ பேக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களோட ஃபார்ம் லேண்ட்லேயும் வளர்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வளரும்போது இந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியான பிளான்ட்டாக வரணும் அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் கேர் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஹியர். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கீப் கார்டனிங் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங்.